இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓங்கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நலத்தோடும் மன நிம்மதியோடும் வாழும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. எல்லாம் அல்ல, எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால், இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மன மகிழ்ச்சியோடு இன்னைக்கு வாழப் போறீங்க. நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2022 சனிக்கிழமை இன்னைக்கு தமிழ் வருடத்தில் பிளவ வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் இன்னைக்கு அதிகாலையில் 1:25 வரைக்கும் சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். பிறகு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் அவர் குடியேற போகிறார். இன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தோம்னா, மத்தியானம் 1:05 வரைக்கும் பிரதமை திதி, பிறகு த்விதியை திதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, சாயந்தரம் நல்ல நேரம் 4:30 to 5:30 வரை. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, ரொம்ப அற்புதமான மனிதர்கள். நான் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பல மேஷராசி அன்பர்களை பார்க்கிறேன். என்ன ஒரு வேகம் வாழ்க்கையில், ஒரு மிகுந்த வேகம், எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு துடிப்பு இயல்பாவே இருக்கு. அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது செவ்வாய் பகவான், உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் அதிகார பதவியை விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல அதிகார பதவி கிடைக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறையாளர்கள், காக்கி சட்டை சீருடை பணியை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாமே சீருடை பணியில் இருக்கக்கூடியவங்க, யூனிஃபார்ம் டிரெஸ் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது. இப்ப சந்திர பகவான் என்ன பண்றாரு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க, இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குற முயற்சியில இறங்குற வாழ்க்கை வெற்றி உண்டு. ஒரு பேங்க் லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது கிடைக்கும். அம்மாவுக்கு அவங்களுடைய உடல் நலத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன்ல ஒரு நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் இப்போது உங்களுக்கு திருப்தியா இருக்கு. அலுவலகத்துல ஒரு ப்ரொமோஷன் வரணும், ஒர்க் பண்ற ஆபீஸ்ல அந்த ப்ரொமோஷன் ஆண்களுக்கு கொடுக்குறா, நமக்கு கொடுக்கலையேன்னு சில பெண்கள் கவலைப்பட்டு கேட்கிறாள். மேஷராசி பெண்களுக்கு இப்ப அந்த ப்ரொமோஷன் வரும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய காலகட்டம், ஒரு அழகான வீடு கட்டுறது, இந்த மாதிரியான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நிறைய மாற்றி யோசிங்க, நிறைய யோசிச்சு புதுசா செய்யுங்க, ஏதாவது ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் நீங்க வச்சுக்கோங்க, நல்ல சக்சஸ் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாரையும் பகச்சுக்காம கொஞ்சம் அமைதியா பேசினா இந்த நாள் வெற்றிகரமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் பலாப்பழ வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு அருமையான நாள் ரிஷபராசி என்பர்களுக்கு. உங்க வாழ்க்கையில சாதிக்க துடிக்கக்கூடிய அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான், சுயசாரத்துல வேற இன்னைக்கு அவர்
இருக்கார். மிகுந்த வெற்றி. அஞ்சாமிடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் காரிய வெற்றிகளை இன்றைக்கு தருவார். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு சார், எனக்கு தாங்கல சார். என் பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றான் சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு தீரும். அலுவலகத்தில் உடன் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் உதவுவார்கள். உயிர் நண்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்வார்கள். சில பேர்த்த வாழ்க்கை ரகசியத்தை பகிர்ந்துக்க கூடாது, அதுவும் குடும்ப ரகசியத்தை மறந்து போய் கூட சொல்லிடக்கூடாது. அவன் வெளி உலகமெல்லாம் டமாரம் அடிப்பான், தெரியுமா அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றான் அவங்கள பார்த்து. இந்த மாதிரி குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நெருங்கிய நண்பர்கள் வாய்க்கிறது வாழ்க்கையில நெருக்கமாக பலர் இருப்பார்கள், ஆனால் மனதிற்கு நெருங்கிய நண்பர்களாக அவர்கள் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி நெருங்கிய நண்பர்கள் கிடைச்சிட்டா வாழ்க்கை ஜெயிக்கும். இன்னைக்கு அப்படி நெருங்கிய நட்பு உங்களுக்கு உதவ போகிறது. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த வெற்றி இந்த பேரம் பேசுறது. உங்களுடைய பேச்சு திறமையினால நீங்க பிசினஸ்ல ஏர்ன் பண்ணுவீங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பில்டரை நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவரு ரொம்ப அருமையா சொன்னார், மிக கடி ஒரு தாங்க முடியாத ஒரு விலையாக இருக்கும், ஆனால் அவர் பேசுகிற போது இவர்கிட்ட தான் வீடு வாங்கணும்னு தோணும். அவ்வளவு கனிவா பேசுவார். அந்த கனிவுங்கிறத விட இந்த பேச்சுடைய ஒரு அழகு, ஒரு சாமர்த்தியம். அப்படி பிசினஸ்காரங்களுக்குலாம் நீங்க ஒரு சாமர்த்தியம் இருக்கும், வெற்றி உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படி என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதுவும் மருத்துவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல புகழ் பெறக்கூடிய காலகட்டம். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த பெண்களுக்கு மிக உயர்வு இன்னைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அலுவலகத்தில் சில நெருக்கடிகள் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கும், ஆனா சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க, நல்ல நாள். இதுல கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம், உடல்நலத்தை பார்த்துக்கணும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ENT தொடர்பான பிரச்சனை தெரியுது, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம்ங்க. யாரா இருந்தாலும் மூச்சு பயிற்சி செய்யணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பண வரவு வருங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம், திராட்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் அப்படின்னு ஒரு பழைய காலத்து பாட்டு உண்டு. அப்படி எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியாக தன்னை வைத்துக் கொள்ளக்கூடிய, நிறைய நண்பர்கள் சூழ வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுனராசிக்காரர்களுடைய இயல். இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்ப புதன் பகவான், 10 இடத்து புதன் பகவான் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு தருவார். ஒரு தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை இப்போ தீரும். கோர்ட்ல வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எதுல கவனமா இருக்கணும்னா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிதுனராசிக்காரங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுல இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன், எப்படியும் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு, ஏப்ரல் மே மாசத்துக்குள்ள கூட போகுது ரேட்டு, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். ஃபினான்சியல் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு முன்னேற்றகரமான நாள். சீனியர் சிட்டிசன்ஸ் தொட்டது துலங்கும் அற்புதமான நாள் இந்த நாள். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு பல பெண்களுக்கு இப்போ கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய கம்யூனிகேஷன் இப்போ ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தினால பல பிரச்சனைகளை சமாளிச்சிருவீங்க. அதனால இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதையும் பாருங்க, மிருகசீரட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பலருக்கு நீங்க திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் அப்படி கோபம் வருது, ருத்ர தாண்டவம் ஆடிடுறீங்களே, கோபம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப நல்ல மனிதர்கள் நீங்க, உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுறீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள், இந்த நாள் வருமானம் மிகவும் நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2, வண்ணம், ஆரஞ்சு வண்ணம். கடகராசி அன்பர்களே,
மிக முக்கியமான ஒரு நாளா இந்த நாள் உங்க வாழ்க்கையில் எடுத்துக்கிடலாம். மனதுல தைரியம் குடிகொள்ளும் நாள், உங்க கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்க போற நாள், உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியின் விகிதாச்சாரம் கூடும், உங்கள் பெருமைகளை உலகு பேசும். இந்த கடகராசிக்காரங்க பலருக்கு திருமண வாழ்க்கையில மட்டும் இப்ப சில சோதனை இருக்கும். பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இது எவ்வளவு நாளையா பொறுமையா இருக்கிறது கேக்குறீங்க, புரியுது. வழி இல்லை, இன்னும் சிறிது காலம் பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டுல வயசு வந்த பையங்க இருக்காங்களா, கோவப்படாதீங்க, அரவணைச்சு கொண்டு போங்க. அதெல்லாம் இன்னைக்கு தேவை. தன வருமானம் பெருகும், பிஸ்னஸ்ல முன்னேற்றம் நல்லா இருக்கும், ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றி பெற போகிறது. பெண்கள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். தேவையில்லாதவங்களை நம்பி மனசை பறி கொடுத்துடாதீங்க. சில பேர் ஏமாத்துக்காரன் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருப்பான், எச்சரிக்கையா இருங்க. இளம் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், மாதுளம் பழம் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மிக அருமையான நாள். வெற்றிகள் பெருகும் ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்களுடைய தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல தன வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்க பேச்சுல ஒரு ஒரு நிகழ்ச்சி இருக்கும், ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவீங்க. அப்படின்னு உலகம் விரும்பும். எதுக்கு எடுத்தாலும் கரடு முரடா நடந்துக்கிட்டா உலகம் விரும்புமா? கொஞ்சம் நெகிழ்ச்சியா நாலு பேர்ட்ட அன்பா பேசணும் இல்ல, இன்னைக்கு பேசுவீங்க. ரொம்ப நாளா நீங்க கொடுத்திருந்த பணம், ஒன்று திரும்பி வராத பணம் இன்னைக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு கல்யாண விஷயங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் அமையுது. பிஸ்னஸ்ல புதிய கூட்டாளி கிடைப்பாரு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம், ஆப்பிள் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் இந்த நாள். ராசிக்கு 10 இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இன்னைக்கு ராசியில வந்து உட்காருகிறார். உங்கள் மனதில் எதையும் வேக வேகமா செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். தீர்மானமா சில திட்டங்கள் வகுத்திருப்பீங்க, பலர்த்த ஆலோசனை கேட்பீங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா தான் ஆலோசனை கேட்பீங்க. கூட இருக்கிற நண்பர்கள் நினைப்பாங்க, நம்மளுடைய நல்ல ஆலோசனை கேட்கிறான், கேட்ட ஆலோசனைப்படி தான் நடக்க போறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் இன்னைக்கு செய்வீங்க. உங்க மனசுல போட்டு வைத்த திட்டப்படிதான் செயலாற்றப் போகிறீர்கள். உங்கள் மனதில் போட்டு வைத்த திட்டப்படி செயலாற்றுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அது வேணும் இல்ல, வெற்றி பெறுவீர்கள். அப்ப இந்த நாள் ஒரு ஒரு லாபகரமான நாள் உங்க வாழ்க்கையில. லாபாதிபதி சந்திர பகவான், 10 இடத்துக்கு அதிபதி இல்ல, கன்னிராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சந்திர பகவான். அதனால போட்டு வைத்த திட்டம் வெற்றி பெறுகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துல வந்துகிட்டு மிகச்சிறந்த வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். லாபத்தில் கூடிய சந்திர பகவான் ராசிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கிறாரு. திட்டம் தீட்டி செயலாற்றி வெற்றி காண்கிறீர்கள். அதுல 7 இடத்துல புதன் நீச்சம். அப்படி இருக்காரே புதன் பகவான் நினைச்சிட வேண்டாம். அந்த புதன் பகவானுடைய இந்த அமைப்பு உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. மனசுல ஆசாசையா நீங்கள் சில பிசினஸ் முயற்சிகளை பண்றீங்க, வெற்றி பெறுவீர்கள். அதுல வியாபார கடன் உதவிகள் வெற்றி பெறும். நல்ல நாள் இந்த நாள்ல. உங்களுக்கு உத்தர நட்சத்திரமாக இருந்தால் பண வருமானம் பெருகும். அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் சில டென்ஷன் இருக்கலாம், பொறுமையா செயல்படுங்க. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப நலம் கருதி எடுக்கும் விஷயங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், வெள்ளை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக,
ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசி என்பர்களுக்குத்தான் இது மிகச்சிறந்த நாள். ஒரு வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பாக இன்னைக்கு வேலை மாற்றம் அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. தேனினும் இனிய செய்திகள் தேடி வரும் நன்னாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், பச்சை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, ஒரு மிக முக்கியமான வெற்றிகரமான நாள். எந்த செயலை தொட்டாலும் அந்த செயல் வெற்றி. மனிதர்கள் ஆசை அப்படித்தானே, நான் நினைக்கிற காரியம் ஜெயிக்கணுமையா, ஜெயிக்குமான்னு கேட்குறீங்க, இன்னைக்கு ஜெயிக்கும். வியாபார விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் சகல துறைகளிலும் உங்களுக்கு அமைகிறது. ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். வியாபார தொடர்புகள் வெற்றியடையும். பெண்களுக்கு அலுவலக இல்லத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு இது மகிழ்ச்சியான நாள். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உள்ள நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நாள் ஒரு ஆதாயகரமான நாள். என்ன ஆதாயம்னா, முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு உங்களுடைய மனோதைரியம் பெருகும், உங்க கம்யூனிகேஷன் வெற்றி பெறும், உங்களுடைய அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. தன வருமானம் அதிகரிக்கிறது, வியாபாரம் சிறக்கிறது. பெண்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டினருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், காரிய அனுகூலம் உண்டு. மகிழ்ச்சியான நாள். உணவு தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றிகரமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம், ஆரஞ்சு வண்ணம். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக மகர ராசி என்பர்களுக்கு அமைகிறது. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. 9 இடத்துல சந்திர பகவான். 2 திருமணத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு 2 திருமண விஷயம் கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர் கண்டுகொள்ளவே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அன்பு கணவர் இப்பொழுது தொடர்பு கொள்வார். ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வெற்றிகள் உண்டு. சகல துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் நன்மையான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், வெள்ளை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஷ்டமாதிபதி புதன் பகவான் வாக்குல உட்கார்ந்துருக்கான். பேச்சை குறைக்கணும், பேச்சை குறைக்க. பல நேரம் நெகட்டிவா பேச நாக்கு துடிக்கும், பொறுமையா இருக்கணும். இப்போ இந்த நேரங்கள்ல நான் சொல்றது, கூர்மையான ஆயுதங்களை தயவு செய்து கும்பராசிக்காரங்க பயன்படுத்தாதீங்க. ஏன்னா பல நேரத்துல ஏதோ ஒண்ணு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிடணும் அப்படி மனசு பலருக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு கோபத்துல செய்வதறியாது செய்யக்கூடிய சூழல் வந்துருது. 7.5 சனி வேற சேர்ந்திருக்கு, பொறுமையா செயல்படுங்க. வியாபாரத்துல குடுக்கல் வாங்கல் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. ஷேர் மார்க்கெட் பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், எமித்திஸ்ட் வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாள். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா, கிருஷ்ணா கீதையின் நாயகனேன்னு நீங்க கண்ண பரமாத்மாவை வழிபடலாம். அலுவலகத்துல ப்ரமோஷன் குறித்த செய்தி வரும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். திருடு கொடுத்த பறி கொடுத்த பொருள் மீண்டும் கிடைக்கும். குடும்ப நலன் கருதி எடுக்கும் விஷயங்கள் வெற்றி பெறும். கல்வியில முன்னேற்றம், நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9
வண்ணம், பச்சை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவில் டெய்லி உங்க ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன், சர்வஜன சுகினோபவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெஸ்ட்லீன் for all joint pains, green milk hair oil, green milk luxury soap, green milk pain oil மற்றும் வாராகி அமன் அருள்வாக்கு.